மீனம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இந்த 2020 நமக்கு நிறைய பாடங்களை தந்த பொழுதும் 2021 பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான். மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பாதிப்புகள், கடுமையான பாதிப்புகள் இருந்து விலகி ஒரு நன்மை தருகின்ற ஒரு வருடமாக தான் இந்த 2021 அமைஞ்சிருக்கு. ஆனாலும் எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, 2021 தொடக்கத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் சமி மற்ற மிதுனம், கடகம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சனி, இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனி, மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி, தனுசை பொறுத்த வரைக்கும் பாத சனி, துலாத்தை பொறுத்த வரைக்கும் அத்தாஸ்தம சனி, கடகம் கண்டக சனி, மிதுனத்தில் அஷ்டாசம சனி, மகரத்துக்கு ஜென்மசனிலாம் இருக்குது சாமி. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, விருச்சிக மீனம் எங்களெல்லாம் சனியினுடைய பாதிப்புகள் இல்லை. ஆனாலும் ஏன் சாமி இவ்வளவு கஷ்டம், கல்லை வந்து கண்ணீரை விட ரத்தம் செஞ்சது சாமி, என் கணவன் என்னை மதிப்பதே இல்லை, விவாகரத்து செய்து விட வேண்டும் மிரட்டுகின்றார். என் மனைவியை பொறுத்த வரைக்கும் என் பேச்சை கேட்குறதே இல்லை, அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு பார்த்துட்டு போனாங்க, இது வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல சாமி. அது வெளிநாட்டுகளில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறதுன்னு கணவனுடைய மனைவி உறவு இந்த 2021 அதிகமாக இருக்குது. என்ன காரணம் என்றால் இந்த வருடத்தினுடைய தொடக்கம் அவ்வளவு சிறப்பாகவே அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். 2020 பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய நோய்கள், கண்ணுக்கு தெரியாத இனம் புரியாத நோய்கள்னால் வாழ்வின் ஆதாரமே நிலை தடிமாறி போய்விட்டது. ஆனால் 2021 பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மிக கடுமையான ஒரு சோதனை, 2021 பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான கில்லறம் ஆட்டம் கண்டு விட்டது. நான் காலையில் எழுந்திரிச்சு பிரசன்னம் பார்த்ததுலேருந்து என்னை சந்திக்கிறவர்களை பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு. விட்டு கொடுத்து போகின்ற தன்மையே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எரிச்சல், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கின்ற ஒரு நிலை தான், பயமாக இருக்கின்றது எதிர்காலத்தை நினைத்து என்ன செய்ய ஆகிவிடுமோ என்று ஒரு பதப்பதைப்பு. 2020 அதைத்தான் தருகின்றது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. எவ்வளோ சமயம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறீங்களா, வேறு வழி இல்லை. ஆக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை 2021 பொறுத்த வரைக்கும் சென்ற காலகட்டத்தில் 2020 நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இது என்று கூறினேன். அவ்வாறு ஒரு குருவாக, சகோதரனாக, நண்பராக இருந்து நான் காட்டிய வழியில் நீங்கள் பயணப்பட்டதினால பெருமளவு துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் கடந்து விட்டீர்கள். இன்றைய காலகட்டம் உங்களுக்கு சனியினுடைய பாதிப்புலாம் இல்லை, குருவினுடைய அருளும் இன்னும் 2-3 மாதத்தில் கிடைக்க போது அவருடைய பார்வைகளை நீங்கள் பட போகிறீங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்வதை விட தொட்ட காரியம் ஜெயமாகும் 2021. அப்போது இன்றைய காலகட்டத்தில் பிரசன்ன ஜோதிடம், குறிப்பாக சோழி பிரசன்னத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது என்று பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இப்போது ஒரு வாழ்க்கைங்கிறது பயணம் தானே, ரயிலில் போகிறோம் அதை ஒரு பஸ் டிரைவர் ஓட்ட முடியாது, பஸ்ஸில் போகிறோம் ஒரு விமானத்தை ஓட்டுகின்ற பைலட் ஓட்ட முடியாது, அந்தந்த வாகனத்தை அந்தவர் தான் ஓட்டுறார். அது மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும், பித்திருக்களுடைய கடன் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும், நம்ம குருமார்கள் காட்டிய வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும், தேவதை வழிபாடுலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைய காலகட்டத்தில் பிரசன்ன ஜோதிடங்க, என்னுடைய அனுபவம் தான், பிரசன்ன ஜோதிடம் பொய்த்ததே இல்லை. எந்த ஜோதிடமும் பொய்த்து போவதில்லைங்க, சொல்கிறவங்களை பொறுத்து தாங்க இருக்குது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாமா கடவுள், ஜோசியன் சொல்கிறவனும் ஒரு நாள் செத்து தான் போகிறான். அப்போ எதிர்காலமும் எத்தனை ஜோதிடர்கள் நிம்மதியாக வாழ்கிறார் நினைக்கின்றோம், அவர்கள் வாழ்வும் ஒரு நாள் கலங்கித்தான் போகின்றது. ஆனாலும் அவற்றை ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, தன்னிடம் அதிக பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தபொழுது கூட தன்னை நாடி வந்த ஒரு பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்கின்றார்களவா, அதுதான் அவர்களுக்கு புண்ணிய பலனை தருகின்றது. நாம் என்னோடு நினைக்கிறோம் தட்டில் ஒரு 50-100 போட்டு சிம்மராசி மக நட்சத்திரம் நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ஃபோனில் அவர் பேசுவாங்க செல்ஃபோல, சாமி நான் வந்து திருவோணம் மகரம் நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்கள், நீ யாருன்னு தெரியாது, உன் பேரும் சொல்கிறதில்ல, எந்த இடமும் சொல்கிறதில்லை, எப்படி சொல்ல முடியும். ஆக ஒரு குரு என்பவர் ஒரு ஜோதிடரும் ஒரு குருவே, நம் வாழ்வை வழிகாட்டுவது தானே, வாழ்க்கை பயணத்துக்கு வழிகாட்டுகிறாங்க இல்லையா, தந்தை ஒரு குரு அல்லவா, ஆரம்ப பாடத்தின் தாயும் ஒரு குரு அல்லவா, வாழ்க்கையை வழிபாட்டுகின்ற ஆசிரியரும் ஒரு குரு அல்லவா, அதை மாதிரி தான் ஜோதிடரும் ஒரு குரு. அவமானப்படுத்துவதாலோ அலட்சியப்படுத்துவதாலோ அது அவர்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை, ஆண்டவனை வழிபடுவதால் வழிபடாவிட்டால் ஆண்டவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல குருவின் பாதம் பணிந்து நாம் நம் வாழ்வை செம்மைப்படுத்திக்கணும். சொட்டால் சுடும் நெருப்புன்னு சொல்கிறாங்க, ஒரு நெருப்பில் கை வச்சா சுடும்,
ஆனால் நான் அதெல்லாம் கிடையாதுங்க, நான் சுட்டு தான் அனுபவப்படுத்தி நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் வாழ்க்கை. கிரகங்கள் பாதித்த பொழுது அது வினையோ விதியோ கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொன்னால் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். எத்தனையோ கணவன் மனைவிகளெல்லாம் இனி பிரிந்து போகிற ஒரு நிலையில் இருந்தவர்களெல்லாம் செலுத்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான். எல்லாம் வெற்றி பெறுமா? இல்லை கிடையாது. எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் மிகப்பெரிய சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் அந்த காலகட்டத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிருப்பார், அந்த காலகட்டத்தில் அந்த விளையாட்டில் ஜெயிச்சிருப்பார், அந்த காலகட்டத்தில் அந்த போரில் ஜெயிச்சிருப்பார். அவர் தொடர்ந்து வெற்றி பெற முடியுமா? முடியாது. அதுக்கு அதுதான் பிரசன்ன ஜோதிடம். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நல்ல ஆத்மா உங்களை வழிகாட்டுகின்றது. அந்த வகையில் 2020 உங்கள் வாழ்க்கைக்கு வழிபடக்கூடிய தெய்வம் எது என்று கூறினேன். அதை பொறுத்தவரைக்கும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீனம் பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களெல்லாம் கடுமையான மீன் அலைச்சல், ஒரு சின்ன விஷயத்துக்கு கடுமையான உழைப்பு, வேர்வு சிந்து உழைத்து கூட அதை பலன் அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டம். ஆக இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இது என்பதை பிரசன்ன ஜோதிடத்தில் நம்ம பார்க்கலாம். துணிக்கு இப்போது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, தனிமையில் போகும்போது கூட ஒரு பேச்சு துணிக்கு ஒருத்த வர மாதிரி, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அங்கே ஒரு தமிழ் வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷம் இல்லையா? தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க, மனைவி வந்தவுடன் ஒரு வாழ்க்கையை வசந்தம் வீசுவதில்லையா? தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பது போல இன்றைய காலகட்டம் 2020 2021 நீங்கள் 2021 வழிபடக்கூடிய தெய்வம் எது என்பதை பார்ப்போம். மீனராசி ரேவதி நட்சத்திரம், இந்த 2021 நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனா திருச்செந்தூர் முருகன். ஏன் இதில் சிறப்பாக பிரசன்ன ஜோதிடம் சொல்லுது அப்படின்னா, மீனத்தை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான பாதிப்புகள், எந்த விதமான கிரகங்களுடைய பாதிப்புகள் இல்லாத போதும் இனம் புரியாத ஒரு பயம் இதயத்திலும் அடிவயத்திலும் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த காரியமாக இருந்தாலும் நடக்குது, ஆனால் மிக போராட வேண்டியிருக்கு, காலம் கடந்து நடக்கின்றது, கலங்கி நிற்கின்ற ஒரு நிலை தான். தெய்வ நம்பிக்கை கூட கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக விலகின்ற ஒரு காலகட்டம் தான் இன்றைய காலகட்டம். அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம், ஒரு நல்ல காலம், ஒரு சிறந்த காலம், அருமையான ஒரு காலகட்டம். நீங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை போடு, இப்போ கார் எடுத்துட்டீங்க, எடுத்த உடனே காரை ஓட்டுற புத்திசாலியான ஒரு ஓட்டுநர் அல்ல. அந்த காருக்கீடு ஏதாவது உயிரினம் படுத்திருக்கிறதா, பிரேக் சரியாக இருக்கா, ஆயில் கரெக்டாக இருக்கா, வாட்டர் நிறைய இருக்கா, இதையெல்லாம் சரியான முறையில் பார்த்து கொண்டவன் தான் நீண்ட தூர பயணம் வெற்றி அடைய முடியும். அவசரத்தில் எடுத்துக்கிட்டு போவனெல்லாம் அந்த ஒரு தன்னோட வெற்றி கோட்டை அடைய முடியாது என்பது போல் ஒரு எச்சரிக்கை கலந்த உணர்வு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு சுகமான வெற்றியை நோக்கி ஒரு பயணம், ஒரு நிம்மதியான ஒரு குடும்ப பயணம், ஒரு ஆக ஒரு அருமையான ஒரு காலகட்டத்திற்கு 2021 மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்குரியவர்களெல்லாம் வழிபடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறோங்க, எனக்கு நிறைய பேர் திருச்செந்தூர் முருகனையெல்லாம் பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய கடமையாக எல்லாம் முருக பக்தர்களும் ஆன்மீகர்களெல்லாம் செய்கிறாங்க. முறை இருக்குது, திருச்செந்தூர் முருகனை வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்குது. தங்க கதவே இருந்தாலும் தங்க ஊட்டே இருந்தால் கூட அதை திறப்பதற்கு சரியான திறவுகோள் தான் வேணும், அதைத்தான் குரு தருகின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருச்செந்தூரில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் முழங்கால் அளவு கடல் நீரில் அமர்ந்து கொண்டு முருகனுடைய நாமம் சொல்லலாம். முருகா என்று சொல்லலாம், சுப்பிரமணியா என்று சொல்லலாம், கந்தா என்று சொல்லலாம், கடம்பா என்று சொல்லலாம், வேளா என்று சொல்லலாம். முருகனுக்குரிய எத்தனை மந்திரங்கள் இருக்கின்றது. ஓம் சாம் சீம் சம் சரவண பவாய சம் சுப்பிரமணியாய நமக உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகுணி. எத்தனை மந்திரங்கள், 6 முகத்தில் ஒரு முகம் என்னை பார்க்காதா என்று இயங்குகின்ற மனம்தானே. ஆக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் முழங்கால் அளவு கடல் நீரில் நின்று கொண்டு முருகநாமத்தை 3 முறை தண்ணீரில் எடுத்து அந்த தண்ணீரில் விடுவீர்களானால், விட்டுவிட்டு முருகப்பெருமானை தரிசிப்பீரானால், அங்கு தருகின்ற அந்த இலை பன்னீர் இலையில் தருகின்ற விபூதி எடுத்து நாக்கில் தடவிக்கொண்டு நெற்றியில் இடுவீர்களானால், உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் கொடுப்பீர்களானால், 2021 மிக சிறந்த ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும்.
ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்தவரை மீனராசிக்காரர்கள் புரட்டாதி நாள உத்திரட்டாதி தேவதி, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அது மட்டுமல்ல, கிராம தேவதைன்னு எடுத்திங்கன்னா மாடசாமின்னு சொல்வாங்க. திருநெய் மது திருநெல்வேலி மதுரை சாத்தூர் கோவில்பட்டி நீண்ட தூரம்தான், புதியாத பெயராக கூட இருக்கலாம். ஆனால் எங்கோ பிறக்கின்ற ஒரு பெண், எங்கோ இருக்கின்ற ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதில்லையா? அது நமக்கு உறவாக இல்லாவிட்டாலும் நம் வாழ்வின் துணையாக வருவதில்லையா? வாழ்க்கை துணையாக அமைவதில்லையா? அதை மாதிரி மாடசாமி என்று பெயர் உள்ள எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் ஒரு முறை போங்க. அது யாருக்கு வேண்டுமானாலும் குலதெய்வமாக இருந்து போகின்றது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நீங்கள் சென்று வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் மாடசாமி. கரையடி மாடசாமி இருக்கலாம், சுடலை மாடசாமியாக இருக்கலாம், எந்த மாடசாமியாக இருந்தாலும் மாடசாமி என்று முடிகின்ற பெயரில் அமைகின்ற மாடசாமி யாத்திரைகளை சிவனுடைய அம்சம், அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும், பகைவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றும், தீய எண்ணங்களையும் உங்களை காப்பாற்றும், தீய எண்ணங்களை உங்களுக்கு சேராமல் காப்பாற்றும், பொன் பொருளை சேர்க்கும், இழந்ததை திரும்ப தரும். அத்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மீனம் புரட்டாதி நாள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கு அமையும். கவலைப்பட வேண்டாம். ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரு அருமையான மாதம். தயவு செய்து சற்று கவனமாக கேட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதுவரை நீங்கள் அனுபவித்த துன்பம் துயரங்களை எல்லாம் ஒரு பாடமாக கொண்டு இனி வெற்றியை நோக்கி நீங்கள் நகருங்கள். உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் வெற்றி நோக்கி அழைத்து சொல்லுங்கள். கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்த வேண்டாம். ஒற்றுமை உங்கள் வாழ்க்கைகளை நீடிக்க வேண்டுமென்றால் ஒரு முறை திருச்செந்தூரில் சென்று நான் சொன்ன முறையில் வழிபாடு பண்ணுங்கள். மாடசாமி என்று முடிகின்ற சிவ அம்சத்தை வழிபடுவீர்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள்.